அதாவது மன்மு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த பத்தாண்டுகளில் 2011 2021 வரை 1,06,51,745 விவசாயிகளுக்கு 60,315 கோடியே 19 லட்சம் ரூபாய் வட்டியில்லா பயிர் கடன் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2020-21 மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் 11,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் 1/4/2020 31/1/2021 வரை பார்த்தீங்கன்னா 11,90,711 விவசாயிகளுக்கு 9,172,89,00,000 ரூபாய் இது வரைக்கும் பயிர்க்கடன் கொடுத்துருக்கோம். இதில் திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட மொத்த கடன் 5 ஆண்டுகளில் கொடுத்தது 9,163 கோடி மட்டும்தான், வெறும் 9,163 கோடி. மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆட்சியில் மட்டும் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து 17/2/2017 31/1/2021 வரை 49,25,972 பேர், 49,25,902 விவசாயிகளுக்கு 33,591 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம். ஆனால் திமுக கொடுத்தது 5 ஆண்டுகளில் வெறும் 9,163 கோடி மட்டும்தான். அது மட்டும் இல்லை, நம்முடைய முதலமைச்சர் இந்த 10 மாதத்திலேயே 9,172 கோடி ரூபாய் முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் கொடுத்துருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. வந்த உடனே சிறு குறு விவசாயிகளுக்கு வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அம்மா அவர்கள் பொறுப்பேற்றனர். முதல் கோப்பில் அவங்க தள்ளுபடி செய்த தொகை 5,318 கோடி, பயனடைந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை 12,02,075 விவசாயிகள். திமுக ஆட்சி காலத்தில் அவங்க 7,000 கோடி இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது முற்றிலும் தவறான தகவல். நான் சட்டமன்றத்தை விரிவாக அம்மா இருக்கும்போது சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க எல்லா இடங்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரே இதாக 7,000 கோடி சொல்கிறாங்க. அவங்க மொத்தமாக தள்ளுபடி பண்ணது 5,369 கோடி. அவங்க தள்ளுபடி பண்ணது 2006 தள்ளுபடி பண்ண தொகை, அதன் தேர்தல் அறிக்கையில் கொடுத்து தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டு தேர்தல் அறிக்கையில் தான் சுட்டி காட்டினாங்க தள்ளுபடி பண்ணுவோன்னு. நாங்கள் அவங்க தள்ளுபடி வந்து 5,369 கோடி மட்டும்தான், இதுலேயும் 506 கோடி ரூபாய் கொடுக்காமல் போயிட்டாங்க, கடைசி ஆண்டில் கொடுக்கல. ஆக அவங்க தள்ளுபடி பண்ணது 4,800 கோடி தான். இதுலேயும் அவங்க பயிர்க்கடனுக்குன்னு தள்ளுபடி பண்ணது, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் பயிர்க்கடன், அம்மா அவர்கள் சொன்னது பயிர்க்கடன், அவங்க பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணது மட்டும் 3,715 கோடி மட்டும்தாங்க. நாங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணோம், பயிர்க்கடன் 7,000 கோடின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க தவறான தகவல். நான் பலமுறை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன், 3,715 கோடியே 68 லட்சம் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்கிற தொகை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 16,43,347 விவசாயிகளுக்கு 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாய். எந்த ஒரு அரசியல் வரலாற்றிலும் எந்த கட்சியும் இது மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தள்ளுபடி பண்ணுவோம்னு சட்டமன்றத்தில் சொன்னதாக வரலாறு இல்லை. அதை வரலாற்று படைத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர், உழவர் பெருங்குடியில் பிறந்த உண்மையான விவசாயி நம்ம எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு அறிவித்து அதை சட்டமாக்கப் போகிறார். இந்த வாரத்திலே உடனே சட்டமாக்கிறோம், ஜிஓ போட்டுறோம்னு சொல்லிட்டாங்க. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை வெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, அம்மாவுடைய அரசு
விவசாயிகளுக்கு அவர்களுக்கு துயர் துடைக்கின்ற வகையில் அவங்களுக்கு எந்தெந்த நேரத்திலாம் இழப்பீடு வந்துச்சோ எதனால எல்லாம் இழப்பீடு ஏற்பட்டுச்சோ வறட்சி புயல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்ட நேரத்தில் பாத்தீங்கன்னா வறட்சி புயல் வெள்ள நிவாரணம் இது மட்டும் இல்லாமல் சம்பா குருவை தொகுப்பு பயிர் காப்பீடு இழப்பீடு திட்டம் இந்த பயிர்காடு இழப்பீடு திட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களே தமிழகத்தில் தான் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆக இது மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அரசு இந்த கடந்த பத்தாண்டுகளில் வாங்கி கொடுத்த தொகை மட்டும் நிவாரண தொகை மட்டும் இப்போ தள்ளுபடி போக இதை சொல்கிறேன் கொடுத்த ஒரு கோடியே 40,71,994 விவசாயிகளுக்கு 20,281 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கியிருக்கிறது. கூடுதலாக இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் இதை அறிவித்திருக்கிறார் என்பதை பெருமையோடு இன்னைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லோருமே வரவேற்றிருக்கிறார்கள். மாண்பு எதிர்க்கட்சி தலைவரை தவிர எல்லாருமே வரவேற்றிருக்கிறாங்க. மக்கள் அனைவரும் விவசாயிகள் பூரா மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வேற என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள். வெளியிடுறது வேற தேர்தல் அறிக்கையில கொடுப்போம் சொல்றது வேற சட்டமன்றத்தில் அவங்க 2 ஏக்கர் நிலம் தருவோம் சொன்னாங்க கொடுத்தாங்களா தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்தாங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க செஞ்சாங்களா 2018 நடந்த தேர்தலில் இந்த 2019 நடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் 5 பவுனு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நகையை திருப்பி கொடுப்போம் அனைத்து விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணப்படும்னு சொன்னாங்க. தள்ளுபடி பண்ணாங்களா? 38 நாடாளுமன்ற உறுப்பினரே பெற்றிருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலையே. சும்மா அதெல்லாம் சொல்கிறது அவங்க வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரியே சும்மா சொல்லிட்டு போவாங்க நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். ஒரு விவசாயியாக உண்மையான விவசாயி இருப்பதனால இன்றைக்கி எப்படி ஒரு மழை தவறி பெய்தது அந்த பருவகால மழை தவறி மழை பெய்ததுனால இன்றைக்கி விவசாயிகள் பெருத்த நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அதாவது வயலில் சரி அதை மானவாரியும் சரி எல்லா இடங்களையும் வாழை இந்த பணப்பயிர்கள் எல்லாமே அழிந்திருக்கிறது. இணைய அவர்களுக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்கினாலும் கூட போதுமானதற்கு இல்லை என்ற அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த தொகையை அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எங்கள் துறை ரீதியாகவும் பாராட்டு நான் தெரிவித்திருக்கிறேன். இப்போ உங்கள் சார்பாக நான் இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவிச்சேன். நகையை வச்சு வாங்கியிருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் தள்ளுபடி தான். பத்திரம் மட்டும் இல்ல நகையை வைத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இதுல வந்து அவங்களுக்கும் வந்து தள்ளுபடி செய்யப்படும் முதலமைச்சர் ஒரு கருத்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கிறது மத்திய அரசுக்கு இந்தியாவில் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு யார் ஆளணுன்றத அது தேர்தல் நடக்கும். அதுக்காக நடங்குற தேர்தலில் போய் அதை செய்வேன் இதை செய்வேன் சும்மா ஏமாற்றாங்கன்னு நான் சொல்லியிருப்போம். அதைத்தான் சொல்லியிருப்பேன், நானும் சொல்லியிருப்பேன், முதலமைச்சர்னு சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து அரசு வந்து எல்லா அதிகாரிகளும் உயர்மட்ட அலுவலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் பேசி உடனடியாக எடுத்த நடவடிக்கை இது. அரசு இதில் இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா இது சும்மா ஏதோ தேர்தல் அறிவிப்பு அவர் பாட்டி சொல்லிட்டு இப்போ போயிட்டாரு. இப்போ அடுத்ததுக்கு சொல்கிற அடுத்த தேர்தலை மக்களை ஏமாத்துறதுக்கு பார்க்குற எதிர்க்கட்சி தலைவர் அது மாதிரி இல்லை. இது சட்டமாக்க போகிறாங்க. அதாங்க எல்லாமே தேர்தல் இருக்கு. அம்மா கூட தேர்தல் அறிக்கையில் தான் சொன்னாங்க. இதே மாதிரி டாக்டர் கலைஞர் இருக்கும்போதும் தேர்தல் அறிக்கையில் தான் சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் தான் சொல்லி எப்பவுமே அதில் தான் அப்புறம் அரசு வந்த பிறகு தான். ஆனால் நம்ம முதலமைச்சர் தேர்தல் வரலை, நீங்கள் அதைத்தான் கவனிக்கணும். தேர்தலுக்காக சொல்லலை, தேர்தலுக்கு முன்கூட்டியே அதான் முதலமைச்சருடைய கனிவும் அவருடைய சாமர்த்தியம் அவருடைய எளிமை. உண்மையான விவசாய உண்மையான விவசாய நிலை அறிந்து நம்ம முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. இன்னைக்கு அரசு இதில் இத்தேர்தல் இன்னும் வரவே இல்லையா, அறிவிப்பே வரலையே. அது நான் சொன்னதுனால அறிவிச்சாங்கன்னு சொல்றதுன்னா இதெல்லாம் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அதோடு அவர் என்னன்னா விரக்தியின் உச்சிக்கே போயிட்டார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு சிக்ஸர் மேல் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இருக்கார்.
போடுற பாலெல்லாம் சிக்ஸர் அடித்தா என்ன பண்ணுறது? ஸ்பின்னிங் பால்லையும் அடிக்கிறார், ஸ்பீட் பால்லையும் அடிக்கிறார், ஃபாஸ்ட் பால்லையும் அடிக்கிறார். ஆக எதிர்கட்சி தலைவர் எப்படி போட்டாலும் அடித்து தூள் கிளப்பிடுறாரு. மக்கள் மத்தியில் அவருக்கு பேர் எக்கத்தப்பா ஆகி போயிடுச்சு. இப்போ பார்த்தா அதனால் அவருக்கு என்னென்ன மண்மை எதிர்கட்சி தலைவருக்கு என்ன செய்கிறதுன்னு மனுஷன் புலம்புறார். இந்த திருவிழாட தரணி புலம்புற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதில் புலம்புற மாதிரி நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயோ போச்சே போச்சே போச்சேன்னு சொல்லி அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இப்போ இன்னைக்கு நடக்கிறது.